நேபாளில் தேங்க்யூ ஜஸ்டினுக்கு ரொம்ப நன்றி இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஜஸ்டின். ஸோ வாழ்த்துக்கள். இங்கே பெரியவங்க எல்லாருமே மேடையில் இருக்காங்க, அதனால் அவங்க பேசினாதான் இந்த மேடைக்கு அழகு. அதனால் கண்டிப்பாக ஜஸ்டின் போய் எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம், அண்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து அவர் கமிட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த ஃபங்க்ஷன் வரும்போது தான் இவ்வளோ தூரம் அவங்க வந்திருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது மாதிரி வாழ்த்து சொல்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பேர் வாய்ஸில் என்னாச்சும் விஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வரும்போது. ஆங்கர் நீங்கள் தான், ஸோ அதனால் அந்த வாய்ஸ்லேயே பேசிடுறேன் நான். ஸோ முதல்ல கமல் சார் விஷ் பண்ணியிருந்தா இப்படி விஷ் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு சின்ன கற்பனை. இந்த விழாவில் வந்து ஜஸ்டின் அவர்கள் நடித்த இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதற்காக ஆதரவு தெரிவித்து வந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அவர் பேசிட்டார். அடுத்ததாக விஜய் சேதுபதி சார் விஷ் பண்ணியிருந்தா எப்படி விஷ் பண்ணியிருப்பார்? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். பிரதர் ஜஸ்டின் வந்து சான்சலர். அவர் வந்து அவர் எந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் பர்சனலி. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிரதர். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருப்பீங்க சினிமாவில் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனவே தேங்க்யூ அண்ட் லவ் யூ பிரதர் அண்ட் தேங்க்யூ. நிறைய பெரிய மனிதர்கள்லாம் வந்திருக்காங்க விஷ் பண்ணுறதுக்கு அண்ட் வாழ்த்து சொல்கிறதுக்கு. அவங்களோட வாழ்த்து நம்ம கேட்டுருவோம், ஓகேவா? நன்றி நன்றி பிரதர், நன்றி, தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள், லவ் யூ. அடுத்தது வேற யாராச்சும் வேணால இது போதும். அது என்ன சொல்றது தெரியல. ஏன்னா வந்து ஜஸ்டின் வந்து ஒரு 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 நார்மலான ஒரு கலைஞராக இருந்திருக்காரு. இன்ன வரைக்கும் வந்து ஒரு கலைஞர் எவ்வளோ ஹைட்டு போனாலும் ஒரு நார்மலான ஒரு மனுஷனாக வந்து இருக்கணும். அந்த கேரக்டர், அந்த கேரக்டர் வாய்ஸ் பார்க்கும்போது இஸ் அ வெரி டெஃபினெட்லி அவர் வந்து ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நல்ல கலைஞராக மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைவார்ன்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே அவங்க கூடவே இருக்கும் அப்படி நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி, தேங்க்யூ, நன்றி. இல்லை சாரி. ஏ தம்பி, இங்கே வந்து ஜஸ்டின் பிரமாதமான கலைஞர். அது வந்து நான் அப்புறம் டிவி ஷோ மாதிரி ஆயிரும். ஸோ எனிவே தேங்க்யூ, ரொம்ப நன்றி. என் ஜஸ்டின் வாழ்த்துக்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் என்னுடைய மாபெரும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும், அதுக்கு ஆதரவாக எப்பயுமே நான் கூடவே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றிங்க. காட் பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ட்ரைக்கர் படத்துடைய ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்க பத்திரிகையாளர்கள், மீடியா பீப்புள் அண்ட் ஸ்டேஜில் இருக்க சீஃப் கெஸ்ட் பேரரசு சார், சுசீந்திரன் சார், சக்தி பிரதர், அப்புறம் இமான் அண்ணாச்சி, அப்புறம் நவீன் பிரதர், எல்லாருக்குமே. எனக்கு பிரபு வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதுலேருந்தே பழக்கம், ஒரு 10 வருஷம் இருக்குமாடா கூட இருக்கும், கரெக்ட். அப்போது அந்த டைமில் இவனும் பிரதீப்பும் எப்படி அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் பண்ணுறதா ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு அஸ்டட்டாக இருந்தான். அப்போது சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போரூரில் அந்த ஏரிக்கரைக்கு அந்த பக்கம் ஒரு வீட்டில் இவனும் பிரதீப்பும் ஏதோ குற்றவாளி மாதிரி ரூம்குள்ளேயே இருந்தானுங்க. ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்தானுங்க, அது சொல்லவே இல்லை எங்கிட்ட. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரணும்னு நினச்சதுனால அவன் எனக்கு சொன்னான் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, ஒரு படம் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது அந்த படம் நல்லபடியாக இருக்கணுன்றது மனசார நிறைய பேர் நினைப்பீங்க, அதில் நானும் ஒருத்தன். அதே அதுக்கப்புறம் வந்து அகிலன் வந்து பீச்சாங்கையில் காஸ்டியூம் டிசைனராக இருந்தான். ஸோ எனக்கு அந்த படத்துலேருந்து அவன் பழக்கமானான். அப்புறம் ஹரிசங்கர் பிரதர் வந்து அவரும் எனக்கு ஒரு 5 இயர்ஸாக தெரியும், அவர் 2-3 ப்ராஜெக்டில் எங்களுக்கு பழக்கம். அதை தாண்டி சினிமா அப்படின்றத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக இவங்க 3 பேரும் எனக்கு. அதுக்கப்புறம் ஜஸ்டின் பிரதர், அவர் எனக்கு பீச்சாங்கைக்கு முன்னாடி தெரியும். ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் ப்ரொடியூசர் சார், அவர் சக்தி பிரதர் சொன்னது தான் உண்மை. இங்கே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அப்படியே தேங்கி போய் நிற்கிது. வெறும் ஒரு 15 ஹீரோ 15 டைரக்டர்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. பட் புதுசாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸோ இல்லைனா வந்து கேமராமேனோ இல்லை ஆக்டர்ஸோ இல்லை புதுசாக யாருமே இன்னும் வரல. அதுக்கு ரீசன் என்னென்னா, அதை பண்ணுறதுக்கு பெருசாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, சின்னதாக டேலண்டடாக இருக்கவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லைன்ற ஒரு மாதிரி எப்பவுமே எனக்கு தோணும். பட் அதை அவர் கரெக்டாக சொன்னதால் சந்தோஷமாக இருந்துச்சு, அங்கே உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன் நான். அதுதான் உண்மை. ஏன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதை
தென்னம்பண்ணை இருக்கும், அப்புறம் மாந்தோட்டம் இருக்கும், அப்புறம் கொய்யா தோட்டம் இருக்கும். இது எல்லாமே வந்து சீசனாக வந்து காய்க்கிற காய்கறிகள். ஒரு விவசாயி வந்து அதை மட்டுமே நம்பி இருக்க மாட்டான், ஏன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அதுலேருந்து அறுவடை பண்ண முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊடு பயிர் விடுவாங்க, கீரை, பச்சை மிளகாய், இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு மூணு நாலு வாட்டி அறுவடை கொடுக்கும். அந்த மாதிரி தான் பெரிய ஆளுங்களை வச்சு பெரிய பட்ஜெட்டில் அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி சீசனலாக, அதாவது பொங்கல், தீபாவளி, அந்த மாதிரி மிச்சம் இருக்கிற வருஷம், மிச்சம் இருக்கிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்தும் ஆசையும், ஏன்னா அப்போ தான் நிறைய வரும். அண்டு இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்க்கும், ஏன்னா நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேலை செஞ்சுருப்பாங்க, இதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் பிரதீப் எனக்கு தெரியும், அவனும் ஸோ அவனை ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக பெருசாக சக்ஸஸ் ஆகணுன்றது நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நன்றி. நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத தங்கம் என நீ போற்றி புகழ வேண்டும் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் முதல்ல நமது எஸ்ஏ பிரபு வந்து என்னுடைய மாணவன். அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதில் ஒரு படைப்பாற்றல் மிக்க ஒரு துடிதிருப்பான ஒரு இளம் குழந்தை என்று சொல்லலாம். முதல்ல அவங்க பெற்றோருக்கு தான் அவர் வந்து நன்றி சொல்லணும். இன்னைக்கு வந்து ஒரு சென்னையில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இப்போ நாங்கள் சக்தி எல்லாமே ஒரு நாங்களாம் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். ஒரு சின்ன விவசாய நிலப்பரப்பை கொண்டு அங்கே இருக்கின்ற 12 மாதங்களில் 3 மாதங்கள் மட்டுமே விளையும், 9 மாதங்கள் வறட்சியை தாங்கி காவிரியை நம்பி இருக்கின்ற ஒரு கடைமடை பகுதியிலிருந்து மிகப்பெரிய ஆளுமைகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற தஞ்சை திறனிலிருந்து ஒவ்வொரு படைப்பாளர்களும் இங்கே ஏழு இசை நாடகம் அரசியல் எல்லா திசைகளிலுமே கோல் வச்சிருக்கின்ற ஒரு அற்புதமான பண்பு நிறைந்த ஒரு பண்பாடான ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய படைப்பாளனாக தம்பி எஸ்ஏ பிரபு அவர்கள் வர வேண்டும். நமது இயக்குனர் பேரரசு அவர்கள் மிக அருமையாக மிக பொறுமையாக அவருடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். தம்பி சக்தி சொன்னது போல் இளைஞர்களை குறிப்பாக இனம் கண்டு இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும், ஏனென்றால் உழைப்பை சரியாக அனைத்து தரப்பிலுமே கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக எடிட்டர் நாகூரான்லேருந்து இசையமைப்பாளர்லேருந்து ஒளிப்பது மிக அருமையாக வந்திருக்கு. அது குறிப்பாக அந்த நம்ம காசி சிவன் பாடல்கள்லாம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்முகத்தன்மையோடு எல்லாருடைய உழைப்பு வெளிப்படுது. தம்பி எஸ்ஏ பிரபு வந்து அவர்கள் வந்து இந்த படம் மட்டும் இல்லை, அவர் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைச்சி உழைச்சி இழைச்சி போய் இருக்கிறாரு. அவர் வந்து நீண்ட நெடுங்காலம் எல்லா வளமும் நலமும் பெற்று எங்கள் தஞ்சை மண் போல் வளமாக அவர் முதல்ல அவர் பூரிப்பாக இருக்கணும். அவர் நல்லா இருந்தால் தான் எல்லோரும் இருக்குன்னு அவரை நம்பி நிறைய தொழிலாளர்கள் இருக்காரு. ஏன்னா தொழிலாளர்கள்லாம் வாழ வேண்டும். அங்கே நானும் நாங்கள் வந்து தொடக்கத்தில் பத்திரிகையாளர், இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் தொடங்கி அனைத்து உழைப்பாளர்களும் வாழ்வாங்க வந்து இந்த துறைத்துறை வந்து கோடான கோடி ஆண்டுகள் வாழ வேண்டும். அன்பிற்கினி அண்ணன் பேரரசு வந்து அருமையாக சொன்னாங்க, இந்த தமிழ் தான் சிவம் என்று சொல்வார்கள். உலகத்திலே வந்து மொழி கடவுளாக இருக்கிறது வந்து நம்ம தமிழ் மொழி தான். அந்த வகையில் இங்கே மொழியே வந்து கடவுளாக இருக்குது, இந்த மாநிலமே கடவுளாக இருக்குது என்று நாம் இந்த மொழியில் பிறப்பதற்கு அந்த கொடுப்பினை இருந்தால் தான் இந்த மொழியில் பிறக்க முடியும் என்ற செய்தியை இங்கே பதிவு செய்து இங்கே வந்திருக்க எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தை, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க, உங்கள் தலைமுறையே தலைக்கணும். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கே இருக்கின்ற இளைய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வடிகாலாகவும் ஒரு வரவாகவும் இது அமைய வேண்டும் என்று எல்லாம் இல்லை எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெண்ணிலாக்கு பிடிக்கும் மேடை மாதிரி இருக்குது, ஏன்னா புது டைரக்டர், புது ஹீரோ, புது கேமராமேன், புது மியூசிக் டைரக்டர், அவங்க எல்லாருடைய குடும்பமும் முதல்ல வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆசையோடு உட்காந்துருக்காங்க. நிச்சயமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து நிச்சயம் வெற்றி கிடைக்கும். என்னுடைய சித்தப்பா ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டார், இது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் எதுக்குமே எனக்கு கூட மாட்டார், இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக போகணும் தயாரிப்பாளர் ஹென்றி சார்க்காக அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்துக்கு நான் வந்ததுக்கு. இந்த படம் அம்பரும் வெற்றி வர இல்லாமல் இறைவனை வேண்டிக்கிறேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹென்றியை பற்றி, ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து விஆர் லாயலா காலேஜில் 89-92 பேட்ச். ஸோ அநேகமாக எங்கள் வயசு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சாரி மச்சான்,
கோயிச்சு கதை. ஸோ நம்ம டைரக்டர் வந்து இப்போ இனிஷியலாக பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர். ஸோ ஹென்றி வந்து எப்பயுமே மோட்டிவேட் பண்ணுறதுல ஹென்றிக்கு நிகர் வந்து ஹென்றி தான். இது ஒரு ஃப்ரெண்டாக ஜஸ்ட் சொல்லலை, ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ 1991 சின்னத்தம்பி படம் வந்து ரிலீஸு. ஸோ அப்போ நான் எப்பயுமே வந்து ஒரு பிரபு சாருடைய ஃபேனுக்கு ஃபேன்னு இந்த அவருடைய படங்களுக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போவேன். மற்ற நடிகர் எல்லாருமே வந்து எனக்கு ஒரு செகண்டரி தான். அப்போது அந்த படம் போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். தியேட்டரில் என்ன ஒரு 180 பேர் தான் இருப்பாங்க அவ்வளோ பெரிய சாந்தி தியேட்டரில். ஸோ அப்போ மற்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நடா உங்கள் தலைவர் படம் அவ்வளோதான் அவுட்டு போல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப அப்படியே ஃபங்காகி அப்படியே உட்காந்துட்டேன். அப்போது ஹென்றி தான் அதை வந்து முதல்ல வாதாடினார். என்னென்னா இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து இருக்குது, டெஃபினட்டாக இது ஒரு லேட் பிக்கப் ஆகும், இது கண்டிப்பாக பெரிய லெவலில் இந்த படம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி வந்து பேசினார். ஸோ ராபர்ட் அண்ட் சுந்தரேசன் அவங்க தான் அதுக்கு சாட்சி. ஸோ அவர் சொன்ன மாதிரியே செகண்ட் வீக்லேருந்து அந்த படத்துக்கு எப்போ பண்ணாலும் வந்து டிக்கெட்டே கிடைக்கல. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் சின்னத்தம்பி. அண்டு இதை வந்து இவர் அந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து அழகாக வந்து பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு 1991 ஹென்றி வந்து சொன்னார். ஸோ இந்த கதையை வந்து அவர் வந்து செலக்ட் ஆகி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஐ எம் வெரி ஷுர் தட் நவ் அது ஒரு வெல் பேக்கேஜ்டு ஃபிலிம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட். ஒன்று ரெண்டாவது வந்து லிரிசிஸ்ட்டு ஹரி சார் வந்து பேசினார். யூ சட் யூ மிஸ் யுவர் மதர். அப்படியெல்லாம் இல்லை சார், உங்கள் அம்மா ஆன்மா இங்கே தான் இருக்குது. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட், அவங்களுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அண்டு ரெக்கக்னிஷன் பற்றி ஒன்று சொன்னீங்க, இது வந்து இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அது. ஸோ உங்களுக்கு மாத்திரம் இல்லை சார், வியட்நாம் வீடு சுந்தரம் அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கதை வசனகர்த்தா இயக்குனர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கெரியர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கதைகள் தான் வந்து சத்யா மூவிஸ் அவங்களதுல வந்து முக்காவாசி படங்கள் வந்து அவருடைய கதை வசனம்தான் எழுதியிருக்கோம். அவருடைய இன்டர்வியூவில் அது சொன்னது. ஆனால் அவர் பேர் போட்டிருக்க மாட்டாங்க, கதை சத்யா மூவிஸ் கதை இலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து படத்தை வந்து இது பண்ணும்பொழுது வியட்நாம் வீடு படம் தான் அவருடைய முதல் படம். அது போய் சிவாஜி சார்கிட்ட அவர் அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு பேர் கூட நம்ம வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் கதை இலாக்கான்னு போட்டுடலாம் அப்படின்னு ஒன்று சிவாஜி சார் சொன்னார். ஏன் உனக்கு பேர் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு சுந்தரம்னு போட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த படம் வந்து கௌரவம் படம் வந்து அவர் சிவாஜி சார்கிட்ட கதை சொல்லும்போது இதே மாதிரி வந்து சொன்னபோது உன் பேரை போட்டு டைட்டில் கூடவே வியட்நாம் வீடு சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஸோ அந்த ரெக்கக்னிஷன் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும். ஸோ அது எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட டெஃபினட்டாக இருக்குது. எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கும் வந்து பெரிய மனசு தான். ஸோ அதனால் இனிமேல் வந்து தெர் வில் நாட் பி எனி லுக்கிங் பேக் இன் யுவர் கெரியர் ஹரி சார். ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்டு பார்த்தேன் நான் இது பாட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து பற்றி குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, இதில் வந்து மியூசிக்கை போட்டு காதை அடைக்காமல் அழகாக வந்து ஒரு மியூசிக் வந்து போட்டிருக்கீங்க. யுவர் மியூசிக் டிட் நாட் டாமினேட் த வேர்ட்ஸ். ஸோ லிரிக்ஸ் அழகாக வந்து புரிஞ்சுது. அண்ட் அந்த அந்தாதியில் எழுதியிருக்கிற அந்த பாட்டு வந்து உண்மையிலேயே வந்து மனசை என்னமோ பண்ணிருச்சு. அது தியேட்டரில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே இட் வில் பி எ வெரி பிக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்டு இதில் நடித்த ஹீரோ அண்ட் ராபர்ட் மாஸ்டர் பற்றி சொல்ல வேணாம், அஞ்சலியில் பார்த்தோம் நம்ம. அண்டு இதில் இது நிச்சயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ராபர்ட் மாஸ்டரை பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு ஆங்கிளில் சஞ்சய் தத் மாதிரி வந்து அந்த க்ளோஸ்அப் இதில் வந்து சஞ்சய் தத்தோட அந்த ஒரு ஃபேஸ் நமக்கு தெரியுது. அண்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மலையாளமில் பிருத்விராஜ் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதர் இந்திரஜித். ஸோ அவர் மாதிரியும் இருக்கார். ஸோ அண்டு சில ஆங்கிள்ஸில் சல்மான் கான் மாதிரியும் இருக்கீங்க. ஸோ யூ ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் த த்ரீ. ஐ மீன் திஸ் இஸ் அ வெரி ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஸோ உண்மையிலேயே எனக்கு வந்து அப்படிதாங்க தோணுச்சு. ஸோ உங்களுடைய அந்த ஃபேமிலி ஓரியன்ட் சாங் வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்குது. உங்களை நான் அப்படி பார்த்ததே இல்லை. ஸோ பாபா கல்யாணியில் நீங்கள் ஒரு சாங் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது உங்களுடைய டான்ஸ் இதெல்லாம்
பார்க்கும்போது அந்த சஞ்சய் தத்தோட கல்நாயக் படத்தில் அந்த வர்ற அந்த ஒரு இது ஃபேஸ் அது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ சார் ஜஸ்டின் ஸோ நல்லா வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே இது வந்து ஃபஸ்ட்டு படம்னு எனக்கு தெரியாது. ஸோ இது உங்களுடைய ஃபஸ்ட் படம், ஹேட்ஸ் ஆஃப், நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஸோ உங்களுக்கு சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் வந்து இல்லை, பட் நானும் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். என்னோடய நண்பனை நான் வாழ்த்தல, என்ன வேறு யார் வாழ்த்த போகிறாங்க வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஹென்றி. ஸோ எங்கள் காலேஜில் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து வைப்பாங்க. நான் அதில் வந்து நிறைய கலந்துக்க மாட்டேன். நான் இப்போ கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஏய் இந்த ஃபோட்டோ கிட்ட எல்லாம் நம்ம குரூப்பில் போட்டுறாதீங்க, அப்புறம் ஏண்டா எந்த ஃபங்க்ஷனுக்குமே நீ வரமாட்டேங்கிற, ஹென்றி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போயிருக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு இதை வந்து கலப்பி விட்டுருவாங்கன்னு. இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது. எங்களுடைய காலங்களில் வந்து எங்களுக்கு நிறைய படங்கள் பார்க்கறதுக்கு சாய்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு வியூவிங் தான். இப்போது அப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படம் தான். நல்ல வேலை மாலில் இருக்கிற டாய்லெட்லலாம் வந்து ஸ்க்ரீனில் இருந்து அதுக்கும் ஒரு டிக்கெட்டை போட்டு வந்து விற்றுருவாங்க, இந்த படத்தை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே வந்து புது படங்களோட இது பண்ணுறதுக்கு தியேட்டர்காரங்க வந்து அலோவ் பண்ணணும். அண்ட் மோரோவர் இதை டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் சின்ன படங்கள்லாம் வந்து சப்ரைஸ் பண்ணாமல் அவரை டஃப் காம்படிஷன் கொடுக்கட்டுமே. ஒரு அஜித் படமோ விஜய் படமோ இல்லைன்னா ஒரு மற்ற ரஜினி படமோ கமல் படமோ வரும்போது இந்த மாதிரி படங்களும் வரட்டும். எது குவாலிட்டி இருக்கோ அது வந்து ஜனங்கள் வந்து டிசைட் பண்ணட்டும். நீங்கள் எங்கள் தலையில் வந்து கட்டாதீங்க அப்படின்னு தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுதல். அண்டு பெரியவங்கள்லாம் இருக்கீங்க ஸ்டேஜில், நீங்கள்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு ஆவணம் நீங்கள் பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி படம் வரும்போது பாருங்கள் 50 படம் வந்து எடுக்கலாம். ஒரு 2 கோடி ரூபா பட்ஜெட்டில், 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கலாம். அண்டு எவ்வளோ பேருக்கு வந்து வாழ்க்கை வளமாகும். எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 50-70 டெக்னீஷியன்ஸுக்கு வாழ்க்கை வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்யூச்சர் வரட்டும். காட் பிளெஸ் எவ்ரிபடி. தேங்க்யூ ஹென்றி.